அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்தில் உள்ள ஸ்ரீலங்கா எம்பசிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஸ்ரீலங்கா குடிமக்கள் இருப்பாங்களாம், அவங்க வந்து ஊருக்கு பயணம் வச்சுருந்தாங்கன்னா அதை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா நிலைமை இப்போ சரியில்லை, போராட்ட களமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஊரடங்கெலாம் வச்சுருக்காங்க, அதனால் வந்து நிலைமை சீரானதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கோட குவைத்து குடிமக்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏற்கனவே டூர் போயிருந்தாங்கன்னா அவங்கள என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போகாதீங்க, அந்த ஏரியா விட்டு தள்ளிடுறீங்க, அதுக்கப்புறம் எதுவும் எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியன் எம்பசி குவைத்தில் வந்து ஒரு அறிவிப்பு என்னென்னா, பாஸ்போர்ட் பதிவு பண்ணுற போர்ட்டல் வந்து ஒரு தொழில்நுட்ப காரணங்களால் சில தொழில்நுட்ப காரணங்களால் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதை வந்து டெக்னீஷியன் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க, விரைவில் சரியாயிரும். எதுனா நீங்கள் நேராக பிஎல்எஸ் சென்டருக்கு வாங்க, ஏன்னா குவைத்தில் மூணு இடத்துல இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 6550-63-60, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு வருது, டாலர் ரேட்டு, அதாவது டாலர் மதிப்பு அதிகமாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டு அதிகமாக இருக்குது, 250 ரூபாய்க்கு நெருக்கமாக வந்துடுச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் குறிப்பிட்ற ரேட்டுக்கும் நேராக பேனப்பு ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போய் ஆன்லைனில் பார்த்தா 247 போட்டுருச்சு அந்த பேங்க் வெப்சைட்டில், நேராக போகிற 250 ரூபாய்க்கு அனுப்ப முடியுது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ பேப்பரில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, 250 ரூபாய்க்கு நெருக்கமாக போகிறதுனால நிறைய பேர் பணம் வந்து ஊருக்கு அனுப்புகிறாங்க, எக்ஸ்சேஞ்சில் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டாக்ஸியை வந்து எம்ஓஏலேருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக்கு பின்னாடி வந்து எழுத்தால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அந்த ஸ்டிக்கரை வந்து மறைச்சிருக்காங்க. என்ன எழுத்து என்னன்னு தெரியல. குவைத்தில் நீங்கள் எழுத்து மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தடைங்கிற இதுலேருந்து தெரியுது. அந்த டாக்ஸி பறிமுதல் பண்ணி அந்த டாக்ஸி கம்பெனிக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து, மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்லேருந்து ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு சவுதி நாட்டவர், 2 பத்துன்ஸு, இவங்கள்டேருந்து பார்த்தீங்கன்னா 10,000 நார்கோட்டிக் கேப்சூலு, அப்புறம் 7 கிலோ அந்த போதை பவுடரையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே சட்ட நடவடிக்கை பாய் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து, குவைத்து கவர்மெண்ட்டில் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, டிசம்பர் கடைசியில் வந்து, அதாவது அமீர் அவர்களுக்கு கீழே ஒன்றான அரசுன்னு சொல்லுவாங்க, அசம்பிளிக்கு மேலே ஒன்றானது மினிஸ்ட்ரி, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பேப்பர்லேருந்து வந்த செய்தி சொல்கிறேன். குவைத்தில் வந்து, அதாவது கல்ஃப் கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வந்து, குவைத்தில் தான் வந்து, அதாவது முழுமையான எலெக்ஷன் வச்சு தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, 50 மெம்பர்ஸ் வந்து அசம்பிளிக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அவங்க வந்து அசம்பிளியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அமீர் அவர்கள் வந்து மினிஸ்டர் ஃபுல்லாமே வந்து அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டரை வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மினிஸ்டர் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஒரு லைனாக வரும். எல்லா மினிஸ்டரும் பார்த்துருப்பீங்களா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மாதிரி மினிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அசம்பிளியில் இருப்பாங்களா இவங்களுக்கு வந்து அதிகாரம் அதிகம், அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்டர்ஸ் மேலே அந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் இடையில வந்து பிப்ரவரியில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து, அது நிறைய பேப்பர் வந்திருக்கு, நம்ம அதெல்லாம் தேவையில்லை, அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுனால அவர் வந்து ரிசைன் பண்ணுறதாட்டு அந்த லெட்டரை, ரிசைன் லெட்டரை வந்து அமீர் அவர்கள்ட்ட கொண்டு கொடுத்துறாங்க. கொடுத்து அது வந்து 1 மாதம் 1.5 மாசமாக அந்த இது கிடப்பிலையும் இருந்துச்சு, ஒரு பதிலுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நேற்று அறிவிச்சிட்டாங்க அந்த ரிசைனேஷன் லெட்டரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கேபினெட் ஃபுல்லாமே வந்து இப்போ கலைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாளுன்னு கணக்கு கிடையாது, திரும்ப புது கேபினெட்டை வந்து அமீர் அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கேபினெட் தேர்ந்தெடுங்க, அது மாதிரி வந்து அந்த அசம்பிளி மக்களால் தேர்ந்தெடுங்க, அந்த அசம்பிளியை கலைக்கிற அதிகாரம் அமீரர்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து இப்போ பேப்பரில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, அசம்பிளியை இப்போ வரைக்கும் கலைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கேபினெட்டை வந்து புது கேபினெட்டு விரைவில் உருவாக்குவாங்க. அது வரைக்கும் தற்சமயம் வந்து இப்போ இருக்கிற கேபினெட் இருக்கலாம், அவங்களே டெம்பரரியாட்டு செயல்பட்டு இருப்பாங்க, புது கேபினெட் உருவாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பொதுமணிப்பு சம்மந்தோட பார்த்தீங்கன்னா வந்து, முன்னாடி வந்து நோம்புக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து, பழைய மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க.
ரிசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து புது மினிஸ்டர் திரும்பவும் ஏற்பாடு பண்ணுறாங்க. புது மினிஸ்டர் தான் இப்போ இருந்துகிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போவும் இந்த கவர்மெண்ட்டும் ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பொதுமணிப்பு என்ன நிலமையில் இருக்குங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா வந்து இந்த அதாவது டெம்பரரி மினிஸ்டர்லேருந்து எதுவும் முடிவு எடுக்கிறாங்களா அந்த மினிஸ்டர்ஸு? ஏன்னா வந்து அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தடை போட்டாங்க. ஆனால் வந்து புது மினிஸ்டர் வர வரைக்கும் எல்லாத்துக்கும் தடை. தற்சமயம் வந்து டெம்பரரியாக இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அசம்பிளியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து அசம்பிளியில் இருப்பாங்க. அவங்க வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும். ஏன்னா அவங்க இப்போ கரண்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் முடிவெடுப்பாங்களா, அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இடையில வந்து இந்த பென்ஷனு ஓய்வு பெற்றிருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 3000 கடி பரிசு தொகை மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்போ அந்த அமைச்சர் கலைக்கப்பட்டதுனால அந்த திட்டத்தை பற்றி ஒரு MP சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ டெம்பரரி அமைச்சரே அந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம், அதை வந்து அசம்பிளியில் விட்டு ஓட்டெடுப்பு நடத்தி அதுக்கு வந்து அசம்பிளியில் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ நான் நிலமை இந்த சிச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் பொதுமணிப்பு என்ன ஏது ஒன்றும் தெரியல. ஏன்னா நிறைய கேள்வி பொதுமணியை பற்றி டிக்டாக்ல யூடியூப்ல எல்லாத்துலேயும் கேட்டுட்ருக்கேன். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு தான் பதிவு. இப்போ நான் நிலமை இதுதான். இந்த டெம்பரரி டெம்பரரி மினிஸ்டரில் எதுவும் செய்கிறாங்களா செய்யலையாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் புது கேபினெட் வந்து தான் நடக்குமாங்கிறது தெரியல. அதனால் இன்ஷால்லாம் எதுவும் தகவல் இருந்தால் நான் வர வர பறிகிறேன்.